முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பாரதிதாசனாரின் இளையார் ஆத்திச்சூடி மூலமும் உரையும் 51 முதல் 60 வரை. 51 நரி செயல் கான்றுமிழ். இதனுடைய பொருள், நரி போன்று சூழ்ச்சி செய்பவர்களின் நட்பை இழிந்தது என காரி உமிழ்ந்து வெறுத்து ஒதுக்குவாயாக. 52 நாட்டின் பகை தொலை. இதனுடைய பொருள், நம் நாடு முன்னேறுவதற்கு பகையாக இருக்கும் மூட நம்பிக்கைகள், ஜாதி வேற்றுமை, இன வேற்றுமை, மத வேற்றுமை ஆகியவைகளை முற்றிலும் போக்குவாயாக. 53 நினைத்ததை உடன் முடி. இதனுடைய பொருள், நினைத்த நல்ல செயலை இடையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து அச்செயலை வெற்றியுடன் முடிப்பாயாக. 54 நீந்த பழகு. இதனுடைய பொருள், நீந்துதல் மிகச்சிறந்த உடற்பயிற்சியாகும், எனவே நீச்சல் பழகுவாயாக. 55 நுழல் வாயார்கிடும். இதனுடைய பொருள், நுணல் என்றால் தவளை. தவளை தன் வாயால் ஓசை எழுப்பி எதிரிகளால் கேடு அடைவதைப் போல அறிவில்லாத சிலர் தங்கள் சொற்களாலேயே சொற்குற்றத்தில் அகப்பட்டு வருந்துவர். 56 நூல் பயில் நாடொரும். இதனுடைய பொருள், நாள் குட்டல் தொரும் நாடொரும், நாள்தோறும் நல்ல நூல்களை படிப்பாயாக. 57 நெல் விளைத்து குவி. இதனுடைய பொருள், பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்கள் பசியின்றி உணவை உண்ண நெல்லை விளைவித்து குவிப்பாயாக. 58 நேரம் வீணாக்கேல். இதனுடைய பொருள், நேரத்தை வெட்டி பேச்சு பேசி வீணாக்காதே. காலம் பொன் போன்றது என்பதால் நேரத்தை பல நல்ல செயல்கள் செய்ய பயன்படுத்த வேண்டும். 59 நைந்த தரந்திடும். இதனுடைய பொருள், மிகவும் இளகிய மனம் துன்பத்தில் துவண்டுவிடும், எனவே மனதை திடமாக வைத்திருப்பாயாக. 60 நொய்யும் பயன்படும். இதனுடைய பொருள், முழு அரிசியிலிருந்து உடைந்தவைதான் நொய் எனப்படும். அரிசி இல்லாத போது அந்த நொய்தான் கஞ்சி காய்ச்சி உண்ண பயன்படும். ஒருவருக்கு அனைவருடைய, அதாவது கீழோருடைய உதவியும் தேவை, எனவே யாரையும் ஏளனமாக நினைக்க கூடாது. நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.